வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் பெரியகருப்பன். நண்பர்களே, இப்போ நம்ம எல்லாருமே வந்து பேங்கிங் பண்ணுறது, இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் பேங்கிங், மொபைல் பேங்கிங், ஐ பேங்கிங்னு இப்படி நம்ம அது எல்லாத்துக்குமே நம்ம மூவ் பண்ணிட்டோம். இப்போது இந்த டிஜிட்டல் உலகத்தில், இந்த டிஜிட்டல் பேங்கிங்லாம் இப்போ நம்ம பாவிக்கிற காலத்தில், நம்மளில் நிறைய பேருமே சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் தான் வந்து ஆன்லைன் ஸ்கேம். இது சில பேருக்கு விவரம் தெரியுது, சில பேருக்கு விவரம் தெரியாமல் அவங்க ஒரு விக்டீமாகவே மாறிடுறாங்க. அதன் விளைவாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவங்க வந்து பணத்தை எல்லாம் இழந்துடுறாங்க. நண்பர்களே, அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச நெருக்கமான நண்பர்கள் கூட பல பேர் வந்து அந்த பணத்தை எல்லாம் இழந்திருக்காங்க, பெரும் தொகையெல்லாம் இழந்தவங்க இருக்காங்க. அதோடு நம்ம செய்தியிலையும் நம்ம ஊடகங்கள்லேயும் நியூஸ்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க, மணியெல்லாம் வந்து ஆன்லைன் ஸ்கேம் மூலயமா லாஸ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இதன் மூலயமா ஒரு குறைஞ்சபட்சம் பாதுகாப்பாக உங்களுடைய பணத்தை நீங்கள் வச்சுக்க முடியும் நண்பர்களே. அதுக்கு அந்தந்த பேங்கு வழிவகுத்து கொடுக்குறாங்க. உங்களுடைய உதாரணத்துக்கு உங்களுடைய ஃபோனில் வந்து நீங்கள் எடுத்துங்க, மொபைல் பேங்கிங் நீங்கள் வந்து பாவிக்கிறீங்க, அதிலே வந்து சில செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸை நீங்கள் ஓரளவுக்கு சரியாக செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேமர்கிட்டேருந்து ஓரளவுக்கு நீங்கள் தப்பிக்க முடியும். 100% நம்ம தப்பிக்க முடியலனாலும் ஓரளவுக்கு தப்பிக்க முடியும். முதல்ல இது எப்படியெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், அல்ல இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு SMS மூலயமாவோ, வாட்ஸ்அப் மெசேஜ் மூலயமோ, அல்லது வேறு டெலகிராம் மூலயமாவோ சில லிங்க்கெல்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதை போய் நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா அதுலேருந்து அவங்க உங்களுக்கு தெரியாமலே உங்கள் பணத்தை திருடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்கேம் கால், ஆன்லைன் ஸ்கேமர்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க. சும்மா வேணுனே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி கால் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரி கால் பண்ணுவாங்க. நாம் எடுத்து பயந்துட்டு நம்மளுடைய டீட்டெயில், பேங்க் டீட்டெயிலெலாம் கொடுத்துருவோம். அது மூலயமாகவும் நம்மளுடைய பணத்தை எல்லாம் அவங்க திருடிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி ஒரு ஓடிபி கொடுங்கம்பாங்க, நாங்கள் வந்து சில மாற்றங்கள் செய்கிறோம், நாங்கள் அத்தாரிட்டிலேருந்து பேசுகிறோம்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தெரியாமல் பயந்து ஓடிபியை கொடுத்துட்டிங்கனாலும் உங்களுடைய பணமெல்லாம் தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சவங்க, முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வாக உள்ளவங்க, இதை பற்றி அவேர்னஸில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு தப்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த அவேர்னஸ் இல்லாமல் அப்பாவியாக நிறையா பேர் விக்டீமாக மாறுறவங்க, பணத்தை இழந்துட்டு அப்பாவித்தனமாக இழந்துட்டு தவிக்கிற எத்தனையோ பேரையும் நான் நேரடியாக பார்த்துருக்கேன், நியூஸில் பார்த்துருக்கேன், நிறைய தகவல் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி நண்பர்களே, நீங்கள் உங்களுக்கு தெரியலனா கூட ஒரு நல்ல விவரம் தெரிஞ்சவங்களை வச்சு இந்த செட்டிங்கை உடனே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில், அதாவது உங்கள் மொபைல் பேங்கில், உங்கள் மொபைல் பேங்க் இல்லை உங்கள் ஆன்லைன் பேங்கிங்கில் இதை உடனே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, இல்லை இது ரெண்டுமே எனக்கு செய்ய தெரியலப்பா எப்படி செய்கிறது அப்படின்னா, உங்கள் அருகில் இருக்கிற உங்கள் வங்கியோட கிளைகள், உங்கள் பேங்க் பிரான்ச்சஸ் பக்கத்தில் எது இருக்கோ உடனே அங்கே போய் இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். என்ன செட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எல்லா பேங்க்குமே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதாவது மினிமம் டிரான்சாக்ஷன் லிமிட். அதில் பல வகையான டிரான்சாக்ஷன் நம்ம செய்கிறோம். ஏடிஎம் கார்டில் விட்ரா பண்ணுறோம், நம்ம ஏடிஎம் கார்டிலேருந்து இன்னொருத்தருக்கு அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், அப்புறம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், பே நவ் பண்ணுறோம், பில் கட்டுறோம். இப்போ எல்லாமே ஒரு கைக்குள்ளே வந்துருச்சு, பில் கட்டுறோம், இந்த மாதிரி எல்லாமே அதில் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பில்லெல்லாம் நம்ம போய் கட்ட வேண்டியது கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஒரு டிரான்சாக்ஷனுக்கும், வெளிநாட்டுகளுக்கு பணம் அனுப்புறதுன்னு இப்படி பல ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி வந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே பேங்க் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அதாவது நீங்கள் போய் செட் பண்ணி வச்சுக்கலாம் லிமிட், மினிமம் இவ்வளவு. உதாரணத்துக்கு நீங்கள் பில் பேமெண்ட் உங்களுடைய வரவு செலவுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு குறைவாக வச்சுக்க முடியுமோ மினிமம் டிரான்சாக்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பில் பேமெண்ட், ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு மொத்தத்திலே நீங்கள் வந்து ஒரு $100 தான் நீங்கள் பில் கட்டுறீங்க அப்படின்னா அந்த 100 மட்டும் நீங்கள் மினிமமாக வச்சுக்கணும். அப்போ வேறு யாருன்னா உங்களுடைய கணக்கில் உங்களுக்கு தெரியாமலே பில்லு கட்டணும், ஒரு $200 அல்லது $300 அப்படின்னு அதிகமாக கட்டணும்னு அவங்க முயற்சி பண்ணால் கூட பண்ண முடியாது. நீங்கள் அந்த செட்டிங் மட்டும் சரியாக பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுடைய மொபைல் பேங்கோட அந்த லாக்இன் பண்ணி உள்ளே போங்க. அதில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும், டிரான்சாக்ஷன் லிமிட் செட்டிங்னு இருக்கும். சில படங்கள் வந்து உதாரணத்துக்கு நான் தரேன், இது வந்து பேங்குக்கு பேங்கும் மாறலாம், அல்லது வேறு நாட்டில் உள்ள பேங்குகளுக்கும் மாறலாம். அந்தந்த இல்லை உங்களுக்கு விவரம் தெரியலைன்னா நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற உங்கள் பேங்கோட பிரான்ச்சுக்கு போயிட்டு இதை பற்றின விவரத்தை உடனே கேட்டு தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே. இந்த செட்டிங் நான் சொன்ன மாதிரி முதல்ல பில், அதுக்கப்புறம் வந்து டெய்லி விட்ரா பண்ணக்கூடிய லிமிட்டுன்னு இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஒரு $3,000 நீங்கள் டெய்லி லிமிட் விட்ரா பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பார்த்து குறைச்சிக்கலாம் $1,000. அப்புறம்
வெளிநாட்டுக்கு டிரான்சாக்ஷன், வேறு அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புறது, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நீங்கள் யோசிங்க. என்னுடைய வருமானம் எவ்வளவு, என்னுடைய சேமிப்பு எவ்வளவு இருக்குது, எவ்வளவு ஒரு நாளைக்கு நான் வந்து செலவு பண்ணணும். இதில் ரெண்டு நன்மை இருக்குது. ஒன்று, இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேம்லேருந்து நாம் தப்பிக்க முடியும். இன்னொன்று, நாமளே செலவை கட்டுப்படுத்துறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த செட்டிங்கை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, யாரும் வந்து அந்த செட்டிங்க்கு மேலே உள்ள தொகை, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு $500 தான் டிரான்சாக்ஷன் லிமிட்னு செட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு மேலே அவங்க திருட முடியாது. அப்படி அவங்க எடுத்தால் கூட ஏதாவது ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் முயற்சி பண்ணால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அப்போ நீங்கள் அலர்ட் ஆயிடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே, இளைஞர்களே, பெரியோர்களே, நீங்கள் எல்லாருமே இதை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இது மற்றவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும். இந்த ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டாமல் தப்பிக்கிறதுக்கு இந்த காணொலி நிச்சயம் உங்களுக்கு உதவும்னு நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு உடனே உங்களுடைய பெரிய, குறிப்பாக வயதானவங்க, அப்பா அம்மா, இப்போ நீங்கள் இளைஞர்கள் இருக்கீங்க, உங்களோட அப்பா அம்மா வந்து இன்றைக்கி எல்லாருமே ஒரு மொபைல் பேங்கிங், ஐ பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங் பாவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம். அதனால் உடனே இந்த செட்டிங்ஸை நீங்கள் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து பண்ணி வைங்க. இதுலேருந்து அவங்க இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேமர்லேருந்து, இந்த திருட்டுத்தனத்துலேருந்து அவங்க பாதுகாக்கப்படலாம். எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் அதில் ஆப்ஷன் இருக்குது. எல்லாத்தையுமே எவ்வளவு மினிமம் நீங்கள் செட்டிங் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிடுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களையுமே அறியாமல் தவறு நடந்தால் கூட, ஒரு உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு $10,000 இருக்குது, ஆனால் உங்களை அறியாமல் கூட நீங்கள் வந்து ஒரு $500 டிரான்சாக்ஷனுக்கு பதில் நீங்கள் 5,000 தவறுதலாக ஒரு டைப் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும். அப்படி பண்ணால் கூட அது நடக்காது, உடனே அது தடுத்துரும். அந்த நீங்கள் செட் பண்ணியிருக்க லிமிட்டை தாண்டி பண்ண முடியாது. உடனே நம்ம விழிப்புணர்வுக்கு வர முடியும். தயவு செய்து இந்த காணொலியை நீங்கள் அலட்சியப்படுத்திடாமல் உங்கள் நண்பர்களோட பகிருங்க. இதை உங்களுடைய பெரியவங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் தயவு செய்து சொல்லி கொடுங்க, எப்படி இந்த செட்டிங்ஸை பண்ணணும். ஸ்டே அலர்ட் ஃப்ரம் ஆன்லைன் ஸ்கேம். ரொம்ப நன்றி, வணக்கம்.